ரெட் ஆம்லெட்டுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இப்போது இது என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வெங்காயம், சின்ன தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு, போதும். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம அதில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே ப்ரெட்டுகளை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம அதில் ப்ரெட்டை வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கலாம். ரெண்டு சைடு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டையும். தோசைக்கல்லில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி. ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அமுக்கி விட்ருங்க. அந்த மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் வச்சுருங்க. சிம்லேயே வேகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட் தமையில். ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம், அப்படியே மடித்து எடுத்துடலாம். சுவையான ரெட் ஆம்லெட் ரெடி. இது கூட நீங்கள் தக்காளி ஜாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.